மீனா, நேத்து மேம் வந்து அவங்களுடைய 100 கம்பெனிக்கு மெயில் போட சொன்னாங்களே, போட்டியா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. எந்த வேலையுமே நீ உருப்படியா செய்ய மாட்டியா? மூஞ்சிக்கு பவுடரும் வாய்க்கு லிப்ஸ்டிக்கு போட்டா மட்டும் போதாது, வேலையை ஒழுங்கா செய்யணும். அவ்வளவுதான். ஹே விஜய், உங்களோட எல்லா வர்க்கையும் நீங்க மீனாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். என்னாச்சு மேடம், எதுக்கு எனக்கு நீங்க லீவு குடுக்கீங்க? எனக்கு எந்த வேலையும் இல்ல மேடம், நான் என்னோட வர்க்கே பாக்குறேன். நோ, லேடிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல, உங்களுக்கு யா ஆபீஸ்ல வர்க் கிடையாது. மேடம், நான் என்ன மேடம் தப்பு பண்ண? என்னோட வேலையில நான் இதுவரைக்கும் உண்மையா தான மேடம் இருந்திருக்கேன், இதனால மேடம் இந்த முடிவு? நீங்க உங்க வைஃப் அடிச்சிருக்கீங்க, அது கண்டிப்பா மன்னிக்க முடியாத குற்றம். அது மட்டும் இல்லாம நெற்றி வலி நீங்க கீழே தள்ளிவிட பாத்துருக்குறீங்க, இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம ஆபீஸ்ல மெஜாரிட்டி இருக்கிறது லேடிஸ் தான், லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்களுக்கு நான் கண்டிப்பா ஜாப் கொடுக்க முடியாது. விஜய், நீங்க கிளம்புங்க. மேடம், இந்த வேலைக்காக தான் மேடம் நான் என் ஒய்ஃபை கூட அவாய்ட் பண்ணிட்டு நான் அவளத்துக்கு வேலை வேலைன்னு கிடந்தேன். நீங்க இப்படி வேலையை விட்டு அனுப்புறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை மேடம். ஒய்ஃபை அவாய்ட் பண்ணிட்டு வேலை பார்க்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க வேலையை இது பண்ணிட்டு போகலாம். மேடம் தான் இவ்வளோ சொல்கிறாங்களே, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? விஜய், கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும், கிளம்புங்க. மீனா, பிஹேவ் யுவர் செல்ஃப், கோ. ஐ ஜாலி ஜாலி, எனக்கு இருந்த ஒரே எதிரியும் போய் தொலையுது, இனி நான் தான் இந்த கம்பெனிக்கு ராணி. ஜூஸ் எடு, கொண்டாடு. சரி, நம்ம அங்க உட்காந்து குடிப்போம், நல்ல என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் திரிசாவா தான் இருக்க முடியும், ஏன்னா மேமும் அவளும் ஒரே ஊருக்காரங்க, கண்டிப்பா மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாத்தையுமே அவ போட்டு கொடுத்துருக்கா. இவ்வளவு கெட்ட புத்தி, புருஷனோட வேலைக்கு இப்படி உழ வைக்கிறாள, இப்படி எல்லாம் பண்ணா இவ மேல எனக்கு எப்படி அன்பு வரும்? வெறுப்பு தான் வரும். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்றேன். இன்னும் கிளம்பலையா மேடம் சொன்னாங்களே? முதல்ல இந்த சனி எனக்கு ஒரு முடிவு கிட்டணும். நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டு மட்டும் வேலையில நிம்மதியா இருக்கலாம்னு பாக்காளோ, இந்த கெட்டு போன பண்ண கொண்ட மோரையில் அடிக்கணும். என்ன பண்றான் அம்மா? ஒளிஞ்சு போ மூதேவி. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானா? எக்க, கை கால்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, அதான் கீரைய நல்ல கூட்டு வச்சு தின்னுகிட்டு இருக்கேன். பத்துக்க, நம்ம தோட்டத்தில் முளைச்ச பூசணி காட்டி நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிடுவோம். தினமும் குழம்புக்கு கூட்டுக்கெல்லாம் எடுத்துக்கண்ணே, நான் நறுக்கி வைக்கேன். ஆ சரிக்கா, நல்ல பூசணிக்காவாக இருக்கேண்ணே, சூப்பராக இருக்கு. பருவு, மீனாட்சி வச்சதுன்னா சும்மாவா? என்ன பூசணிக்காப்போ, நிம்மதியே இல்லை. இந்த பிள்ளை அங்கே போய் கோவ வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இவனும் போய் கூப்பிடுற மாதிரியும் தெரில, கோபக்காரனாக ஆயிட்டு வரோம், நிம்மதியே போயிருச்சுக்க. நம்ம எல்லாரும் குடும்பமா போய் மருமகளை கூட்டு வர மாட்டே? ரொம்பையும் இறங்கி போக முடியாதுலாக்கா, அவரும் போய் கேட்டிருக்காரு வரமாட்டேன்ட்டா, இவனும் ஊர்ல போய் பார்த்துருக்கான். போட்டும் விடு, கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த போட்டோவை எத்தனை முறை தான் எடுத்து எடுத்து போட மாட்டிக்கிட்டே இருக்காவோ? ஏன் பா, இவனை கோபமா சோபமால ஏறுதே, விழுந்துரும். இந்த தரத்துல முடிச்ச போட்டோ நம்ம வீட்டுல இருக்க கூடாது. எல்ல, என்ன முடக்கு, இன்னைக்கு ஒரு ஏரியா எடுக்கு, ஆபீஸ் போலையா? இனிமே இது வீட்டுல இருந்தா தானே நீங்க எடுத்து மாட்டுறீங்க? இப்பவே மண்ணனை ஊத்தி கொளுத்துறேன். நிம்மதியாருக்கு அவசியமும் கிடையாது. போன்ல அவட்ட பேசக்கூடிய நிலைமையில நான் இல்ல. வேண்டாம் வீடு, எப்படியும் போட்டும், நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அவங்க தானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாவோ? ஐயா விஜய், இரு அம்மா காபி கொண்டாறேன், விஷத்தை கொண்டு வா. ஏல, இது போனா வேற 1000 வேலை இல்ல, பேசாம இரு. ஐயோ, மருமகன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, குடும்ப சேராம இப்படி நாளுக்கு நாள பெரிய பிரிவினையா போகுது. கடவுளே, எங்களை காப்பாத்துப்பா.